அப்பா வாப்பா, என்ன இன்ன காணாமேன்னு பார்த்தேன், வந்துட்டியா சொல்லு. சாந்தி முன்னாடி என்ன சொன்னீங்க? வேலைக்காரிய விட கேவலமான ஒருத்தி முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டாரு, விடலாம். உங்க அம்மா கிட்ட கேட்டு பாருங்க. அவகிட்ட என்னடா கேக்குறது, நான் தான் சொன்னேன். இப்ப என்ன செய்ய போற, நான் சொன்னது தப்புன்னு சொல்லணுமா? தப்புன்னு சொன்னா மட்டும் போதுமா? எல்லாருக்கும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டு கணக்குல போட்டுக்கங்க. எது நான் போட்டுக்கணுமா? நீ பேசுறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு பெத்த அப்பனுக்கு முன்னாலேயே வந்து கேள்வி கேட்கிறானே, அந்த படவாவையா முன்னாலாவது நிக்க சொல்லு. பழான்னு அவன் கண்ணத்துல நான் போடுறேன். காலங்கத்தால என்ன கலாட்டா? வாடி அம்மா, ஒன்னதான் காணோன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு பார்வை கிடையாது, காலே மாலே ரெண்டு ஒண்ணுதான். நீ பேசு. அம்மா, நாங்க புது வீடு கட்டிட்டு இங்க இருந்து சீக்கிரமா போயிடலான் இருக்கோம். சீக்கிரம் கட்டி முடியா, நானும் வந்துடுறேன். நீ போறியா? நீ சொர்க்கத்துக்கு போனா கூட உனக்கு மன்னிப்பு கிடைக்காது. சம்பாதிக்க வக்கு இல்லனால பேச்சுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. வாய முடி, பேசாம இருங்க. என்னையா சம்பாதிக்க முடியாதவன்னு சொல்ற? ஒரு பூம் பூம் மாடை புடிச்சன்னா தெரு தெருவா போய் தினம் 100 ரூபா கொண்டு வர வேண்டி. பூம் பூம் மாடு வாங்கறதுக்கு கூட பணம் வேணும். நான் ஏன் மாடு வாங்குறேன்? என் பையன் இருக்கு, அது போது எனக்கு. என்னென்ன பூம் பூம் மாடை நான் சொல்றீங்க? உன்ன பூம் பூ மாடுன்னு சொல்லுவனா ராஜா? மாடு நாம சொல்றதுக்கு மட்டும்தான் தலையாட்டம். நீ உன் பொண்டாட்டிய பார்த்தாலே தலையாட்டுறியடா. டேய், நான் பார்வை இல்லாதவன். நீ உன் பொண்டாட்டியிட தலையாட்டுறது என் கண்ணுக்கு தெரியுதா பாவி? நீ வாடா, இவரோட என்ன பேச்சு? இத பாருங்க, நீங்க குடுக்கற தைரியத்துலதான் சாந்தி இந்த ஆட்டம் ஆடுற. பாத்துக்கிறாவள, போய் பாறாவள. இந்நேரம் உன் பொண்டாட்டி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிருப்பாள. வீட்டுல நடக்கிற சாதாரண விஷயத்தெல்லாம் பெருசுபடுத்தி சொல்ற பழக்கம் என் பொண்டாட்டிக்கு இல்ல. இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரிய வேலைக்கு வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இருக்குன்னு ஒத்துக்கறிய? இருந்தும் நான் வச்சுக்கல. அப்படி வச்சுக்கிட்ட உனக்கும் பொண்டாட்டிக்கும் குழந்தைக்கும் சோறு துணி கிடைக்காம போயிடும். சரி, இப்ப என்ன செய்யுங்கிற? இந்த வீட்டு வேலைக்காரிய, அதான் உன் பொண்டாட்டிய ஒழுங்கா வேலை செய்ய சொல்லு. ஏங்க, என்னாலதானே உங்களுக்கு இந்த அவமானம்? ஏன் தப்புதாங்க? அவங்க சொல்ற வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யாதது என் தப்புதான். என் மனசுக்கு ஆறுதல் தர நீ பேசுறங்கிறது எனக்கு தெரியுது. எதுக்கும் கலங்காதீங்க. ஏழ்மையில பிறந்த எனக்கு வேலை செய்யறதும் அவமானப்படுறதும் புதுசு இல்லைங்க. வெளியே போய் 3 வேளை கஞ்சி ஊத்தியாத உடனே என் குழந்தை என்னால காப்பாத்த முடியும். ஆனா அப்பா வந்து நிலமையில விட்டு போகத்தான் எனக்கு மனசு கேட்கல. அவர் எங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்குறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டாரு. பகல் போற ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு வருமானத்துக்காக பிரைவேட் கம்பெனில விடிய விடிய காலையில 2-3 மணி வரைக்கும் கிடக்கிறதுவாரு. அதனாலே அவருக்கு கண் பார்வை பாதிச்சிருச்சு. அதுக்காக அவர் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல. அவரை விட்டுட்டு எப்படி சாந்தி போக முடியும்? அதனாலதாங்க எது நடந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். ஒரு பைசா வரதட்சணை வாங்காம என்ன மருமகளை ஏத்துக்கிட்ட உங்க அப்பா பிரிஞ்சு போலான்னு நினைச்சு கூட பாக்காதீங்க. சாந்தி, என்னடாச்சு? வாடா சிவா, ஒரு வாரமா உன்னை பார்க்க பொழுதே போல. நாம பிரிஞ்சது காரணம் இந்த பொண்ணுக்கு தானே. இன்னைக்கு அவங்க ராஜ்யம் நடக்கிறப்போ நம்ம என்னடா பண்ண முடியும்? அதனாலதான் எந்த பொண்ணுகிட்டயும் எதையும் பேசக்கூடாதுன்னு என்ன தெரியல. வாங்கடி போய் மணிப்பு கேட்டு பழையபடி கலக்கலாம் இருப்போம். ப்ளீஸ், எங்களை கண்ண திறந்து பாக்க கூடாதா? நீங்க எல்லாம் எங்களை பாக்காதனால இவ்வளவு அழகா டிரஸ் பண்ணிட்டு வரதுக்கு அர்த்தமே இல்ல. இப்பதான் புரிஞ்சுதா? ராஜேஸ்வரி, என்ன இங்க தான் இருக்கற? சேகர் இல்ல? எனக்கு பார்த்தா கவலை இல்ல. ஆந்தி சாப்பிட்டாளான்னு கேக்குறதுக்காக. உங்களுக்கு எப்பவும் மூத்ததார்த்து பையனை பத்தியும் அவன் பொண்டாட்டி பத்தியுமே பேச்சு. எங்களை பத்தி நினைச்சு கூட பாக்க மாட்டீங்களா? என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் சின்ன புள்ள மாதிரி தப்பர்த்தம் பண்ணிக்கிற? ரெண்டாவது மருமலை கூப்பிட்டு கொஞ்சம் வீட்டு வேலை செய்ய சொல்ல கூடாதான்னு கேட்டேன். என்னது ரேகா வீட்டு வேலை செய்யறதா? அவளுக்கு என்ன தலைவிதியா?
அவ புருஷ மாசம் மாசம் வீட்டு செலவுக்கு 2000 ரூபாய் பணம் தரான். உங்க மூத்த பையன் சேகர் அல்ப காசு 800 ரூபாய் தான் தரான். அதுல அவன் பொண்டாட்டி குழந்தை அத்தனை பேரை கொட்டிக்கணுமே, அதுக்கு கொஞ்சமாச்சும் வீட்டு வேலை செய்ய வேண்டாம். பாலு தம்பி எப்படி இருக்க? ஏண்டா அறுபதாவது கல்யாணத்துக்கு வரல? நாடகம் எழுதிச்சு அதான் வரல. இந்த முழுக்கு இப்ப எல்லாம் முன்ன மாதிரி இல்ல. லாஜ துளை வந்தாலே யாரு இந்த லாஜ துளை வந்தாலே கிழிஞ்சுது போ. சொந்த பேரை கூட தமிழ்ல ஒழுங்கா சொல்ல தெரியல. இதுல முடிய வளர்த்துக்கிட்டு நடிகன்னு வேற வந்துடுறீங்க. என்ன பண்றது, ஜனங்களுடைய தலையெழுத்து. ஆமா இப்ப எந்த நாடகத்துல ஆக்ட் பண்ற? ஒளி ஈழ துணியில் தண்ணி தொத்துக்குது. எதுல எது கொட்டுது? ஒளி ஈழ துணியில் தண்ணி தொத்துக்குது. ஆண்டாவா அது அடுத்த நாடகத்து பேரு. ஆயிட்டா எங்க ஹீரோ குழந்தையா பிறந்து வளர்றத எப்படி தெரியுமா ஸ்டேஜ்ல காட்ட போலோம்? முதல்ல அமுல் டப்பா, அப்புறம் ஹார்லிக்ஸ் பாட்டிலு, அப்புறம் சாலாய புட்டி, மறுபடியும் ஹார்லிக்ஸ் பாட்டிலு. என்னடா இது, நாடகத்தை பத்தி கேட்டா என்னமோ சொல்றேன். நாடகம் தான் எங்க ஹீரோ குழந்தையா இருக்காளு, அதனால அமுல்டின்னு காட்டலாம். கொஞ்சம் வளர்றாரு, அதனால ஹார்லிக்ஸ் பாட்டில காட்டலாம். வளர்ந்து பெரியவனாயி சாலாயம் அடிக்கிறாரு, அதனால சாலாய புட்டியும் காட்டலாம். சாலாயம் அடிச்சு குடல் வந்து ஆஸ்பத்திரி சேர்த்ததுனால மறுபடியும் ஹார்லிக்ஸ் பாட்டில காட்டலாம். என்ன அதான் ஹார்லிக்ஸ் சாராய பாட்டிலாம் நடிக்குது, அப்புறம் நீ என்ன நடிக்க போற? நாடகத்தாய்க்கு துரோகம் பண்ண மாட்டப்பா. அதுக்குள்ள சாப்பிட உட்காந்தாச்சா? ஊர்ல இருந்து என் தம்பி வந்திருக்கான், வந்து சாப்பாடு போடுவா. கொஞ்சம் இருக்கு சொல்லுங்க, 5 நிமிஷத்துல சமைச்சு. அவ்வளவு நேரம் அவன் பசி பொறுக்க மாட்டான். இது சாப்பிடுமா? நீ சாப்பிடு. என்ன கவலை சோழிதானா, களி குழம்பு ஒண்ணு இல்லையா? இது இருக்குங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா இருப்ப. என்ன வெளி சாப்பிட்டானா? சாந்தி வரே மாமா. என்ன வேணுமா? எல்லாருக்கும் என்ன வேணும்னு நீ கேக்குறிய தவிர உனக்கு என்ன வேணும்னு இந்த வீட்டுல யாராவது கேக்குறாங்களோ? ஆமா சாப்பிட்டியா? பாருமே அத்தை ராஜதர சாப்பிட்டு இருக்க. அத்தை அவங்க கூட இருக்க. பாட்டு நீ அவனுக்கு கொடுத்துட்டியா? இந்த வீட்டுல என்னென்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியுமே. சாந்தி இந்த பிஸ்கெட் எல்லாம் நீ சாப்பிடு. வேண்டாம் மாமா, உங்க வயித்துல அல்சர்னால வந்த எரிச்சல் அடங்குறதுக்காக டாக்டர் கொடுத்திருக்காரு, நீங்களே சாப்பிடுங்க மாமா. வைத்தியம் நான் சாப்பிட்டேன்னா கேவலம் என் வயித்தறிச்சல் தான் அடங்கும். நீ சாப்பிட்டீங்கன்னா என் நெஞ்சரிச்சலே அடங்கி போயிடுமா. சாப்பிடு. நான் வரேன் மாமா. டா நில்லு, அந்த பக்கம் போகாதே. வயித்தறிஞ்சு வயித்தறிஞ்சு உங்க மாமியாருக்கு தான் அல்சர். இந்த பிஸ்கட்டி புடுங்கி தின்னுடுவான். பேசாமக்கே சாப்பிடு சாப்பிடு. என் கூட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது நான் சொல்றத கேப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு உங்களை காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ண வச்சது ஏன் தப்புதான்? அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? நீங்களாவது என் கூட பேசக்கூடாதா? என்ன இது, இந்த விஷயத்த போய் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு உன் கூட யாருமே பேசக்கூடாதுன்னு சொன்னதும் ஒரு தமாஷுக்கு தான். உங்களுக்கு வேணா தமாஷா இருக்கலாம், ஆனா நான் அந்த மாதிரி ஆயிட்டேன். ஏய் வாட் இஸ் திஸ்? ஐ அம் சாரி. நான் சொன்னா நீ கேப்பில்ல? கேப்பினே அடக்கூடாது.
பாடத்தை ஆரம்பிக்கலாமா? என்னப்பா பூபதி, எல்லாரும் வந்தாச்சா? உஷாவத்தவர் எல்லாரும் வந்தாச்சு சார். உருப்புற உக்கார். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இப்ப என்ன சார் நடந்துச்சு? ஏன் எங்களை திட்டுறீங்க? திட்டுறேனா அண்ணா? இது வள்ளுவரோட குரல். அவர் குரல்ல நீங்க ஏன் சார் பேசுறீங்க? உங்க குரல்லயே பேசுங்க. என் குரல்ல பேசவா? தும்பு, உன் கால விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு உட்கார், கொஞ்சம் கூட புதறிவே இல்ல. ஆமா சார். நீ ஆமாங்கிறியா? நாளைக்கு அக்டோபர் 2 நாளைக்கு நடக்கிற முக்கியமான நிகழ்ச்சி என்ன சொல்லு. அக்டோபர் 2 கள்ளுக்கடை சாராய கடை ஒயின் ஷாப் எல்லாத்தையும் மூடிடுவாங்க சார். வெரி குட், காஸ் கேன்சல். நல்ல வேலை, நாளைக்கு கடை லீவுங்கிறதே ஞாபகம். இன்னைக்கே வாங்கிடணும்.